இன்றைய காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே தனி மனித சுதந்திரம் எல்லாம் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கின்றன. கவர்னர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இல்லாமல் ஆட்சியாளர்களுடைய பணிகளிலே தலையிடுவது, எதிர்கட்சிகளை முடக்குவது, தேவையில்லாத விமர்சனங்களுக்கு தமிழகத்தை உள்ளாக்கக்கூடிய ஒரு தவறான முன்னுதாரணத்தை இன்றைய ஆளுநர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒரு பக்கம் இந்த ஆட்சிக்கு சாதகமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றார், மறுபக்கத்திலே ஆட்சியை விமர்சிக்கின்றேன் என்ற பெயரிலே பல்வேறு தவறான கருத்துக்களை இங்கே சொல்லி வருகின்றார்கள். மற்ற மாநிலங்களிலே அவர் செய்தாலும் கூட தமிழ்நாடு என்பது பகுத்தறிவுக்கு ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு ஒரு முன்னுதாரணமான மாநிலத்திலே அவர் இதையெல்லாம் செய்யும் பொழுது அவர் செயல்பட முடியாத ஒரு கவர்னராக தான் இருக்க முடியுமே தவிர எதையுமே சாதிக்க முடியாது. கவர்னருடைய பணி என்பது அரசியல் சாசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தியிலே ஆளக்கூடியவர்களுக்கு பிரதிநிதியாக, ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக இருந்து மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக வேண்டி பணியாற்ற வேண்டும். ஆனால் அந்த எந்த பணிகளையும் அவர் செய்யாமல் மாநிலத்தினுடைய உரிமைகளெல்லாம் இழக்குவதற்கு துணை போகக்கூடியவராகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். திமுகத்தினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் முடக்குவதாக ஒரு அறிக்கையை விட்டு அதிலே தோல்வி கண்டவர் தான் கவர்னர். இன்று நக்கீரன் கோபால் அவர்களை அவசர கோலத்திலே அவரை கைது செய்யலாம் என்ற நடவடிக்கை எடுக்க பொழுது கோர்ட்டிலே அவமானப்பட்டதுதான் மிச்சம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கவர்னர் கேவலப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. மற்ற மாநிலங்களிலே அவர் செய்வதாக சொல்லலாம், ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைய தலைவர் தளபதியார், அதே போன்று மாணவிகள் ஆசிரியர்களெல்லாம் பகுத்தறிவு கொள்கையை, சுதந்திர வேட்கையினுடைய அடையாளங்களை எல்லாம் நிலைநிறுத்தி வரக்கூடிய ஒரு பூமியாகும். இங்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், விடுதலை பத்திரிகையாக இருக்கட்டும், முரசொலி பத்திரிகையாக இருக்கட்டும், கொள்கைக்காக வேண்டி நடத்தக்கூடிய பத்திரிகை, ஒரு கருத்து ஒரு பத்திரிகைகளை சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் மறுதினமே அதற்கான விளக்கங்கள் வரும். விடுதலை பத்திரிகைகளை முரசொலியிலே கலைஞரவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் இப்பேற்பட்ட ஆளுமை கொண்டதாக இருந்திருக்கின்றது. இன்று கூட தினமணி பத்திரிகைகளே தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், கண்டிப்பாக அதற்கு பதில் வரும். இந்த நடைமுறைதான் தமிழகத்திலே தொடர்ந்து இருந்து வருகின்றது. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சி என்று சொல்வதை விட காட்சி பொருளாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அதிமுகவினுடைய ஆட்சியிலே எல்லா சுதந்திரங்களும் பறிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில்தான் நக்கீரன் அவருடைய பத்திரிகையினுடைய நடவடிக்கையின் மூலமாக உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாது, இங்கே உங்களுடைய நாடகங்களை அரங்கேற்ற முடியாது என்று சவுக்கால் அடிப்பது போல ஒரு நடவடிக்கை நடத்தப்பட்டிருப்பதை பாராட்டக்கூடிய வகையில்தான் இன்றைய இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்வேறு நிலைகளில் எடுத்து பாருங்கள், சட்டமன்றத்தினுடைய நடவடிக்கைகளிலே கூட ஒரு பத்திரிகையிலே ஆட்சியாளர்களை பற்றி தவறாமல் விமர்சிக்கும் பொழுது அங்கே சட்டமன்றத்திலே விவாதமாக்கப்பட்டு அதற்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கவர்னரை பற்றியோ இன்றைய ஆட்சியாளர்களை பற்றியோ ஒரு கருத்து சொல்லப்படுமானால் அதற்கு மறுப்பை சொல்லுங்கள், மறுப்பை வெளியிடுங்கள். அந்த மறுப்பை கூட தெளிவை கூட சந்திப்பதற்கு திராணி இல்லாத ஒரு ஆட்சி தான் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு அசை போடக்கூடியவராக இன்றைய கவர்னர் இருந்து கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் எந்த வகையிலும் தமிழகத்திலே இடமேல்மை என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த கூட்டம் கூடப்பட்டிருக்கின்றது.